ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கே? குழந்தைகள் எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. ஓகேம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் அதை நினைச்சிட்டே இருந்தேன், உயிரினுடைய தாபம் அந்த தாபம் இது வந்து தவிச்சதெல்லாம் எனக்கு தெரியும். உலகத்துல இந்த டீச்சிங் கிடைக்காம, ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல கிடைக்காம நான் தவிச்சது தெரியும். அதனால வந்து அதுலேருந்தே நான் வந்து இது வந்து அவ்வளோ கங்கை பிரவாகம் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கணும், எந்த உள்ளத்துக்கும் தவிக்கவே விடக்கூடாதுன்றத இப்படி வந்து எனக்கு எனக்கு எழுந்ததெல்லாம் இல்லைதாம்மா இன்னைக்கு சத்தங்கமா வந்துட்டு இருக்கு. அதனால எப்பவுமே இப்படி நினைச்சுக்காதீங்க. ஒன்லி திங், இந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கணும், சரியா? ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. லாஸ்ட் டைம் இதெல்லாம் சொன்னீங்க, இப்படி இப்படி பண்ணுங்கன்ட்டு. ஆமாம்மா, ட்ரைட் அண்ட் பெஸ்ட் நீங்க சொன்னாங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே 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 கஷ்டங்கள், ஐ மீன் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் வெளியில வர்றது கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா இந்த தலை இல்லாம தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படி அப்படின்னு, அதாவது தலை இல்லாத முண்டமா அப்படிதான் தெரியுறேன். நான் எனக்கு அப்படித்தான் தெரியற மாதிரி இருக்கு. என்னால என்ன பண்றேன்னு தெரியல, எங்கோ பண்றேன் என்ன பண்றேன் உங்கள்ட்ட கேள்வி கூட எனக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியல. இதெல்லாம் வந்து அதனுடைய அனுபவங்கள் தான். ஆமா ஆமா, நீங்க அதான் சொல்லுவாங்க, அதாவது ரெட்டக்கல நாகம் சிலன்னு இருக்கும் இல்லைங்களா, ரெட்டக்கல நாகம். அதுல வந்து நாகப்பாம்போ எந்த பாம்போ அந்த அந்த பாம்பனுடைய தலையை கொண்டுட்டா உடம்ப கொள்ளணும்னு அவசியம் இல்லைல்ல. அது போல இங்க வேற எந்த ப்ராசஸும் பண்ண வேண்டாம். அதுதான் ரமண மகரிஷினுடைய சூட்சுமே. நானே வந்து தீர்க்கமா ஸ்கார்ச் பண்ணிட்டோம்னா பார்வை, அதை பாக்குற பார்வை, புரியுதுங்களா? பிரியாண்ட கோர்ல எழுந்துக்கிறவளை பாக்குற பார்வை, அது மிஸ் பண்ணி பண்ணா கூட பரவாயில்லம்மா. இது டஃபியா கிடையாது, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. சரியா கவனிக்க முடியல, சரியா கவனிக்கிறதுன்றது எந்த சர்டிபிகேஷனும் கிடையாது. ஏன்னா இட் இஸ் ரியல் லைஃப், இட்ஸ் எ மூமெண்ட் ஆஃப் லைஃப், புரியுதா? இப்ப வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போதுதான் தெரியும், ஒவ்வொரு செகண்டும் வந்து மாரியப்பன் வந்து எப்படி நுணுக்கமா வந்து அதை பாட்டை கொண்டு வராரு அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த பாட்டுக்கு வந்து அந்த இதுக்கு பாடும்போது, கரோக்கைக்கு பாடும்போதுதான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சவுண்டுக்கு பின்னாடியும் கரெக்டா நம்ம வார்த்தை வந்து பொருந்தணும் பாடும்போது, இல்லையா? இட்ஸ் அன் ஆன்கோயிங் மூமெண்ட். இல்ல, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாருனா நம்ம கரெக்டா பாடி முடிக்கணும்ல அந்த பாட்டை. எந்த இடத்துல வந்து சரணம் ஆரம்பிக்குதோ, ஒன்னாவது சரணம் ஆரம்பிக்குதோ, அந்த இடத்த கரெக்டா ஆரம்பிக்கணும். மியூசிக் கரெக்டா வந்து அந்த கேப்ல ரெண்டாவது பல்லவி முடிஞ்சு மியூசிக் ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டா முடிக்கணும் அப்படின்றதான இருக்குல்ல. அத போல இங்க வந்து நானுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கணும்மா. யூ ஆர் ஆன் த ஃபீல்டு, புரியுதா? ஆமா, அதுல நல்ல ஒரு ரிசல்ட் தான் நீங்க இப்ப சொன்னீங்க எனக்கு. தலை இல்லாத போல, ஆமாமா, அற்புதமான எக்ஸாம்பிள். பகவானே சொல்லியிருக்கு அது என்ன பண்ணித்தான், முதல்ல திருவண்ணாமலைக்கு வந்த ஒரே ஸ்ட்ரோக்ல 4 மாசம் உட்காந்துருச்சு. அந்த வந்து 4 மாசம் ஃபர்ஸ்ட் குளியல், 4 மாசம் கழிச்சு நடந்துதான். அப்பவே வந்து அபாடான்னு இருந்துதான், தலை இல்லாத மாதிரி இருந்துதான். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் கழிச்சு பழனிசாமின்றவர் வந்து இழுத்து வச்சு ஏதோ குளிப்பாட்டினாராம். மீனாட்சின்னு யாரோ ஒரு பொண்ணு வந்து குளிப்பாட்டிட்டான்.
அப்ப வந்து தலையில இருந்து அவ்வளவு கல்லு மண்ணெல்லாம் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சா காலையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னாரு. நம்ம வந்து டைரக்டா மனத்தினுடைய சோர்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட வந்து கவனிக்கிறோம், இன்டென்ஸா கவனிக்கிறோம். அப்ப வந்து நம்ம இந்த பிரபஞ்சமே அதுல நிக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி பிரியா இஸ் பார்ன் அண்ட் லிவிங் ஆஸ் எ ஹியூமன் பீயிங், the whole structure of cosmos arises in your mind, in everyone's mind. அப்படின்னா எப்பேற்பட்ட அதான் கம்ப்யூட்டர் ஷட் டவுன் மாதிரி மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இதுல இருந்து இறக்க டவுன்லோட் பண்றோம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு டிஸ்கை வந்து காலி பண்றோம் வச்சுக்கோங்களேன், மூவ் பண்றோம் வச்சுக்கோங்களேன், ஒரு டெராபைட்ல இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணா அதுல சரசரன்னு இறங்கிக்கிட்டே போவோம்ல, போயிட்டு ஃபார்மெட் பண்ணிடுவோம், ஃபார்மெட் பண்ணி பார்த்தா ஃபுல் பைட்ஸும் அவைலபிளா இருக்கும்ல, அது 5 TB 6 TB அப்படியே ஃபுல்லா அவைலபிளா இருக்க மாதிரி. இங்க வந்து பிரபஞ்சம் வந்து அழிக்கப்படுகிறது. ஆமா, அந்த எக்ஸாம்பிள தான் நீங்க கொடுத்தீங்க. ஆனா இந்த சமயத்துல எல்லாம் நீங்க பேசுறது வந்து ரொம்ப முக்கியம், உங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து சொல்லணும் சரிங்களா, இப்படி பேசுறதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க வேற என்ன நடந்தது, வேற இப்ப ரீசெண்டா கேட்டதுல ஒரு சத்சங்கல வந்து நீங்க அந்த ஒருத்தர் கார்டனிங் வேலை பண்றது எப்படி அருள் திருப்பூர். ஆமா சொல்லுங்க. வந்து எனக்கு நேற்றுக்கு நைட் அதை கேட்டுட்டு இருந்தேன், அதை கேட்கும் போது அப்படியே அந்த பொருளாவே நீங்க சொல்ற மாதிரி அப்படியே நான் உள்ள போயிட்டேன், உள்ள போயிட்டேன், அது அப்படியே இருந்தது. நைட் நல்லா நிம்மதியா தூங்குனேன், காலையில எந்திரிச்சேன் திருப்பி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் பெரிய வந்து உங்களுக்குள்ள வந்து சித்த சுத்தின்ற ஒரு பெரிய மெகா ப்ராசஸ் நடக்குது. அதாவது என்ன, கம்ப்ளீட் அப்ரூட்டிங் ஆஃப் மைண்ட் இஸ் கோயிங் ஆன் இன் யூ. ஆமா, அது வந்து இது வந்து லேட்ட விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஆமாமா ஆமா, தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். இந்த பிரியான்றது வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகள் பின்னாடியும் மேசிவ் டன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கு. பொருமா, ஒரு சருகு வந்து நம்ம கண்ணை இருக்க மரத்துல இருந்து இலையில இலையா பிரிஞ்சு உழுது, அப்படியே மண்ணோட மண்ணால இருந்து அப்படியே டீகம்போஸ் ஆகி டிகே ஆகி என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க, அப்படியே காலத்துல கரைஞ்சி பத்தமாயி இங்க இருக்க திருப்பி சாரமாயி திருப்பி புது விதைக்கு எப்படியோ போய் சாரமாயி இப்படி எல்லாம் வந்து கடைசியா ஒரு மனித உடல்ல வரும்பொழுதுதான் முக்தி. அதுவும் குருவை சந்திச்சவருதான் முக்தி, இல்லடி கிடையாது சந்திச்சிருக்கா. ஆமாமா, நீ இல்லாட்டி உனக்கு இந்த சயின்ஸ் எங்க தெரியும் சொல்லுவோம், பாக்குறவங்கள கூட பாக்க முடியும் அந்த இடத்த சுத்தி காமிக்கும் போதான் சொல்லும் போது நடந்து எந்த உலகத்துல எந்த குருவாலையும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் வந்து அதனாலதான் அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் உடம்ப பத்தியே யோகா தான் இருக்கு. அவங்களே வந்து எல்லாருமே போர்வையை போத்திக்கிட்டு உணராம வெளில வந்துட்டாங்க, புரியுதுங்களா, கோபுர வாசலையே மாட்டிக்கிட்டாங்க, அவங்களே கர்ப்பகிரகத்தை போய் பார்க்கல, புரியுதா, உணர்ந்தவர் ஒத்தனமே இல்லமா, ஆனா உணர்ந்தவங்க இருக்காங்க, அவங்க மௌனிகளா இருக்காங்க, புரிஞ்சுக்கோ, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வெளில இருக்கிறவங்க எல்லாம் உணர்ந்தவங்க இல்ல. எத்தனை கோடிக்கு ஆசிரமம் கட்டி இருக்கட்டும், எத்தனை லட்சம் வாலண்டியர் இருக்கட்டும், எத்தனை கோடி கோடி பேர் போகட்டும், எல்லாம் ஒத்து கதை
ஏன்னா அவரு சொல்ல போறது வந்து மைண்ட பத்தி கூட பேச போறது இல்ல. என்னையே சொல்லாம ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அவங்க அவங்களோட ஸ்பீச் அவங்களோட ஸ்பீச் கேட்கும் போதும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அது என்ன சொல்றது, நைட் எல்லாம் கூட கனவு சேர்ந்து சாரி என் ஹஸ்பண்ட் கூட கேட்டுட்டு இருந்தாரு, அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். கேட்டுட்டு அவர் உடனே எனக்கு கால் பண்ணாரு, இன்னும் அப்படியே ஒன்னோட லைஃப் சொல்ற மாதிரி இருக்கு சொன்னாரு. அவரும் நான் ஒரு போய் பாக்கணும் நடக்கிறதுனால இது இப்படித்தான் வந்து அற்புதமா கனவுல வரும், எல்லாத்துலயும் நடக்கும், எல்லாம் க்ஷேமமான விஷயம், எல்லாம் மங்களமான விஷயம். இது இப்படித்தான் வந்து அணுகணும், புரியுதுங்களா? குருவோட இணக்கமா வந்து தொடர்புல இருந்துகிட்டு அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அந்த பொண்ணு அப்படித்தான். அது அகிலா வந்து அகிலா வந்து தங்கிடுச்சு சென்னைக்கு வந்து கீழ்பாட்டுல வந்து. அவங்க அப்பா வந்து இந்த சைடு மன்னார்குடியில இருக்கிறவரு. அது அற்புதமா வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி ஆக்சுவலா எனப்ப வந்து தங்கிட்டு வந்து தங்கி இருந்து அங்க அவங்க வீட்டோட எல்லாம் பிளெண்ட் ஆகி அப்படியே தினம் காத்தால 10 மணிக்கு வருவா, மத்தியானம் போவா, திருப்பி வந்து சாயந்தரம் 5 மணிக்கு போவா, நைட் 9 மணிக்கு போவா அப்பாவோட போயிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு போயிட்டா சொல்றேன். அதாவது அந்த மாதிரி வந்தது அப்பவே வந்து அது ரொம்ப நாளா அது வந்து கேள்விகள்லாம் கேட்டு இமெயில் எல்லாம் இதுக்கு முன்னாடி பழைய சத்தங்கள்லாம் அதுக்கப்புறம் அது வந்தது வந்தது அற்புதமான அதிபக்குவ சொல் எல்லா 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 லேடிஸ் கிட்டையும் நான் பாக்குறேம்மா, அற்புதமான மலர்ச்சி நிகழ்ந்துகிட்டே இருக்குமா. ஆமா, அவங்களுக்கு மொத்தம் அப்படியே ஒவ்வொரு பபுளையும் அப்படி இப்படி தட்டி தட்டி உடச்சிட்டா போறோம், உங்களுக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா குருசன்னிதின்றத விடவே கூடாதுமா, விடக்கூடாது. ஆமா, ஏன்னா இது திடமாகணும், அடிக்கடி பேசு அந்த மாதிரி இருந்துட்டே அந்த மாதிரி இருந்துட்டே இரு. ஏன்னா இந்த சமயம் வந்து இப்ப நீ சொன்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீங்களா பண்ணிருந்தீங்கன்னா பயம் வந்துடும். பின்னாடி இருந்து அந்த திற கருப்பு உரத்துக்கு தெரியாமையே அதை கழுத்தா இருப்பிடுறோம் சொல்லுவாங்கல்ல, இத வந்து கோழிக்கு செத்து போனதுக்குள்ள தெரியாதா அப்படி கழுத்து அறுத்துருவாங்க, ஏதோ சம்திங் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது அதை பத்தி. அந்த மாதிரி சமக்கலை ஆமா, அந்த மாதிரி ஒரு 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 பச்சியோ ஒரு மிருகத்தையோ கொல்லும் போது கூட மனிதர்கள் அது உணவா சாப்பிடும் போது தப்புன்னு அதுக்கே தெரியறதுக்கு முன்னாடி அதனோட கான்சியஸ்னஸ்ல உணர்வா போறதுக்கு முன்னாடி புரியுதுங்களா, அந்த மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ரண சிகிச்சை தான் நடக்கிறது, அகந்தை அழித்தல். அது அதுதான் வந்து மனத்தை போய் பிடிச்சிக்குது, புரியுதா? மனம்ன்றது ஓபன் சோர்ஸ் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நல்லா தெரிஞ்சுக்கோ, ஓபன் சோர்ஸ் மாதிரி, புரியுதா? பயோல பயாலஜிக்கலா நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் தினம் நம்ம பிறக்கிறதுல இருந்து நம்ம பிறக்கிறது தூங்கிறது நடக்கிறது நிக்கிறது மனிதர்களா இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்சமே மனத்துல ஒரு பயோ ஹார்ட் டிஸ்க், அதுல மனிதன் கிட்ட மொத்தம் வந்து அந்த பயோ ஹார்ட் டிஸ்க வந்து சுவிட்ச் ஆன் பண்றது வந்து அகந்தை. தெரிஞ்சுக்கோங்க, அதுல இந்த ஜென்மத்துல நீங்க வந்து பிரியாவா சுவிட்ச் ஆன் ஆறீங்க, இவங்களை வந்து அப்பா மாறுறீங்க, இத வந்து உங்களுடைய உங்களுடைய உடம்பு கூட உங்களுக்கு சகஜமா படுது, புரியுதா? உடம்பு உணர்ச்சிகள் வாழ்க்கை முறை
ஏன்னா அவ்வளவு வந்து மனம் வந்து வியாபிச்சு இருக்கு, எதை நான மூழ்கி இருக்கு. அதனால மனத்திலிருந்து நான உருவி தனியா கண்டுபிடிக்கணும். ஒரு சூக்கத்துல வரும், நீவார சூகவ தன்வி பீதா பாஸ்வத் அனுபமா அப்படின்னு வரும். அனுபமான அர்த்தம் உபமானத்தை கடந்தவள்னு அர்த்தம். அது உபமா, உபமானம் நமக்கு தெரியும், உபமானம் சொல்லுவோம் கரெக்டுங்களா, உபமானம் தமிழ்ல சொல்லுவோம். எக்ஸாம்பிளை கடந்த அனுபமா, அனுபமான உபமானத்தை கடந்தவள். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல், ஒரே ஒரு நெல் கதிர் இருக்கு, நெற்கதிர், அந்த நெற்கதியில அந்த மணி இருக்கு இல்ல உள்ளுக்குள்ள அரிசி மணி, அதுக்கு மேல பிரிச்சாதானே அந்த அரிசி மணி தெரியும். அந்த மாதிரி வந்து இந்த ஆன்ம ஜோதி வந்து ஆக்சுவலா அகம்பாவமா தான் அது இருக்கு. ஆனா அகம்பாவத்தினுடைய பின்பக்கத்தை போய் பார்த்தாதான் தெரியும். அகம்பாவம் எந்த உற்பத்தி ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து மனம் விழுந்துகிட்டே இருப்போமா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து விழுந்தது வந்து மனம், அதனாலதான் அதுவே அப்பா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. வெயிட்லெஸ்ஸா உண்மையிலே வெயிட்லெஸ் ஆறீங்கல்ல நீங்க, நல்ல தூக்கம் வருதுன்றீங்கல்ல. அப்புறம் வந்து எதையும் நம்பாதீங்க, இந்த நல்ல தூக்கம்ன்ற அட்ஜெக்டிவ்லயே மகிழ்ந்துடாதீங்க. இங்க வேண்டியது வந்து குரு சந்நிதி, குரு சந்நிதி, குரு சந்நிதி, தாரக மந்திரம் தான் வேணும். வேற ஒண்ணுமே சொல்லுமா, சொல்லுமா. சரிங்க. இப்போ சம்டைம்ஸ் இப்ப நான் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆல்வேஸ் ஆல்வேஸ் எண்ணங்களையோ பாத்து இதையோ பார்த்து பார்த்துக்கிட்டேதான் இருக்கிற முயற்சி பண்றேன். அந்த சம்டைம்ஸ் அதை விட்டுறேன், விட்டு உள்ள போயிடுறேன். அந்த நேரம் ரொம்ப சங்கடப்படுறேன். அப்ப வந்து என்னால வந்து தனியா பாக்க முடியல, முடியாத நேரத்துல அட்லீஸ்ட் சரி அந்த விஷயத்த விட்டுட்டு அந்த அந்த உணர்வுல மட்டும் இருக்கும். பயம், பய உணர்வு இருக்கா, அந்த பய உணர்வுல மட்டும் இருக்கலாம். அது அது அப்போதைக்கு அதுதான் என்னால பண்ண முடியுது. இல்லம்மா நீ பண்றது கரெக்டா தான் பண்றேன், நானும் அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எண்ணங்களை பாக்குறது முக்கியம் இல்ல, உணர்ச்சிகளை பாக்குறது கூட முக்கியம் இல்ல. அதுதான் அந்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன், அந்த தோட்ட வேலை எக்ஸாம்பிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பெருசா ஒரு அஜெண்டா என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் உத்தியோகம், டீச்சர் உத்தியோகம். இங்க வந்து ஒரு தோட்ட வேலை ஒருத்தர் பண்ண போனார். அப்படி தோட்ட வேலை பண்ண போறதுதான் சும்மா சாக்கு. ஆனா எவன் செய்கிறானோ அது கை கால்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள எண்ண ஓட்டங்கள் எப்படி எல்லாம் ஐடியாஸ கொடுக்குது அந்த வேலையை பண்றதுக்கு அப்படின்னு அந்த எண்ணுபவர்கள் பின்னாடியும் நிக்கணும். அப்புறம் உணர்ச்சி மயமா அந்த தண்ணியை கொத்துறது, இலைகளை கட் பண்றது, மண்ணை அழுறது, மண்ணில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை ஃபீல் பண்றது அப்படின்னு எல்லா உணர்ச்சிகள் பின்னாடி இருக்கிற உணர்வுகள் உணர்வுபவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பின்னாடி நிக்கிறது தான் முக்கியம், முக்கியம். ஏன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டவன்றது வந்து அகந்தை, உணர்ச்சிகள்ன்றது மனம் ஹார்ட் டிஸ்க்கு ஓபன் ஆகுது அவ்வளவுதான். இது போய் என்ன பண்ணுது, இதுதான் பிறப்பு, மறுபிறப்பு, மறுபிறவின்னு சொல்றாங்கல்ல, அதனோட சூக்கம் எல்லாம் இதுல இருக்கு, நிறைய இருக்கு. மொத்த விடையும் நம்ம கிட்டதாம இருக்கு, இந்த பிரம்மாண்டத்தினோட கம்ப்ளீட் சயின்ஸ்மா. அதனாலதான் நான் வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் கூட சொல்றேன், அட நம்மதான்ப்பா மொத்த சயின்ஸினுடைய லேபரேட்டரி மாத்திரம் இல்ல, அதனுடைய சோர்ஸ் பாயிண்டே நம்ம தான். பிக் பேங்க போய் வெளியில தேடாதீங்க. பிக் பேங்கன்றது வந்து உங்களுக்கு கான்செப்டா தான் இருக்கு மனத்துல, தியரியா இருக்கு, கரெக்டா? இட் இஸ் எ தியரி, கரெக்டா, சயின்டிபிக் தியரி. அது 14 பில்லியன் வருடம் முன்னாடி இப்படி ஒரு புள்ளியில இருந்து எல்லாம் வெடிச்சு சிதறியது, அதுல இருந்து டென்ஸ் மேட்டர் வந்து ஒரு இருட்டு பொருளா பிரம்மாண்டம் பூரா இந்த சூரிய குடும்பத்தை விட்டா இருட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி பிரபஞ்சம் பூரா ஏதோ ஒரு இருட்டு பொருளே ஆன்டி மேட்டரா இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க. அது இருக்கு இருக்குன்னு சொல்ற அந்த சோர்ஸ் இருப்பே நீயே வருமா, அதுதான் ஈஸ்வரன், சர்வேஸ்வரம். நம்ம ஆளுங்க உட்கார்ந்து முடிச்சுட்டாங்கம்மா வருமா. நம்மளுக்கு வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் வரணும்னு ரொம்ப இது சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து விஞ்ஞானம், அது மெய்ஞானம் வந்து விஞ்ஞானம். அதுல வந்து இந்த அதை போய் உள்ள உணராதவங்களாலதான் அதை பொய் ஞானம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? அதை பொய் ஞானம் ஆக்கி உடம்பு ஞானத்துல போய் மாட்டி மத்தவங்களையும் உலக சமுதாயத்தையும் உடம்புலயே மாட்டி விட்டுறாங்க, புரியுதுங்களா?
உடம்புல என்ன சொல்றாங்க, புத்தியில போய் மாட்டி விட்டுறாங்க. புத்தியில போய் மாட்டி ஏதோ ஒரு புது புது ஐடியாஸ கொடுத்து அதை பயிற்சி முறையாக்கி. பதஞ்சலி நகரிசியெல்லாம் 196 சூத்திரமும் சும்மா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள படுத்து கொடுக்கல அவரு. அவர் கிளியரா சொல்றாரு, ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றாரு, இங்கேந்து நான் ஆரம்பிக்கிறேன், இங்கேந்து முரசு குட்டி நான் அறிவிக்கிறேன். என்ன சொல்றாரு, ஆத்தா யோக அனுசந்தானம் அப்படின்றாரு. அப்படின்னா இங்கேந்து இதுதான் வந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் உள்ளே உணரப்பட வேண்டிய ஒரு ஞானம் யோகம். யோகம்னாலே அவர் ஞானம்னு பார்த்தாரு. அதை வந்து நீங்க ஸ்டெப் ஆக்கினீங்கனாலே இன்ஸ்டால்மெண்ட்ல ஞானம் கிடையாதுமா. இப்ப உங்களுக்கு வந்தா மாதிரிதான் வரும் எல்லாருக்கும். சரிங்களா, அகிலாக்கும் கூட அப்படிதான் வந்திருக்கு எல்லாருக்கும். அப்ப லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல பழுத்த பக்குவிகளா இருக்காங்க. ஏன்னா ஆண்களை விட அவங்க வந்து எந்த விதத்துலன்னா எமோஷனல் மென்டல வந்து அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறவங்க. அந்த இமோஷன்ஸ் மூலமா ஈஸியா போயிடலாம் உள்ள அதை கடந்து. ஹூஇஸ் அண்டர் திஸ் ஃபீலிங்ன்றத அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல மனத்தை கடந்துட முடியும் அவங்களுக்கு. சந்தோஷமா இருந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா இந்த கஷ்டங்கள் வரும்போதுதான் என்னால யாரா இருந்தாலும் கஷ்டங்கள் வரும்போதுதான் உங்களை திரும்பி பார்க்க முடியுது. அதனால இது பரவாயில்ல, இதை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த சிச்சுவேஷன் இஸ் பெட்டர் தென் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது வந்து எனக்கு களவாடிட்டு போயிடுது, என்னால உள்ள பார்க்க முடிய மாட்டேங்க சந்தோஷமா இருக்க டைம்ல. பட் இந்த கஷ்டங்கள் கொடுக்கும் போது அது தெளிவா தெரியுது, என்ன வந்து என்ன என்ன ஷார்ப்பாக்கி அந்த பொருள் ஆளிக்கிறதுக்குதான் கொடுக்குது அப்படின்னு அதை வந்து வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா வந்து மனத்தால அனுபவிக்கிற அத்தனை இடர்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து ஹார்ட் டிஸ்க ஃபர்ஸ்ட் வந்து எம்டி பண்ணும். அந்த ஹார்ட் டிஸ்க் நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க வந்து எம்டி பண்ணும். ஆனா இது நாள் வரைக்கும் இருக்கிற ஆன்மீகம் வந்து, அதாவது இன்னும் நான் இப்ப சொல்ற உலகத்துல கத்துக் கொடுக்குற ஆன்மீகத்தை கூட சொல்லல, நிஜமான அந்த வேதாந்த புத்தகங்கள்ல பதஞ்சலி மகரிஷியில அவர் வந்து உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி டீல் பண்ணணும், உணர்ச்சிகளை எப்படி கடக்கணும், அதனுடைய ஆப்போசிட் ஃபீலிங் எப்படி போய் நிக்கணும்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவர் ஆரம்பம் முடிவு நடு எல்லாம் அவரோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரே பொருள் தான் இருக்கு. அது என்னன்னா வந்து மனமழிந்த இடத்தில் இருக்கிற, அதாவது மனமழிந்த இடம் என்ன, ஆழ்ந்த உறக்கம், அதுதான் நம்ம சொரூபம். அது ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மனித பிறவிகளினுடைய உத்தேசமான வாழ்க்கை முறையே அப்படின்றதுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. புரியுதாமா? ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க வந்து இங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாங்க. துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து விடுபடுதலே யோகம் அப்படின்னு கிருஷ்ணர் ஒண்ணு கொடுத்துருக்காரு. துக்க சம்யோக வியோகம் அப்படின்னு, துக்கம்னா துக்கத்தின் சேர்க்கை, சம்யோகம்னா துக்கத்தின் சேர்க்கை, வியோகம்னா பிரிக்கிறது. துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து அப்படின்னா என்ன, இன்பத்தை நாடுறதா அப்படி எல்லாம் இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற எல்லா ஆன்மீகமா என்ன பண்ணுவாங்கன்னா பகவத்கீதையை எடுத்துப்பாங்க, அப்புறம் பதஞ்சலி மகரிஷி எடுத்துப்பாங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க பண்டிதர்கள் மாதிரி காமிச்சுக்கிட்டு சிவசூத்திரங்கள், அப்புறம் விஞ்ஞான பைரவ தந்திரா, அப்புறம் ஸ்வந்தகாரிகா அப்படின்னு சைவ ஆகமங்கள், மூன்று மலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாம், நம்மளுடைய மெய்ஞான போதம் சிவஞான போதம் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. இதுதான் அல்டிமேட் சயின்ஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட். அடிக்கிறதுக்கு உபயோகப்படும். இப்ப வந்து பகவத்கீதைய பேசாதவங்க இருக்காங்களா சொல்லுங்க, உலகம் பூரா பகவத்கீதை இது வந்து ஒரு லைன் வருது, ஒரு ஸ்லோகத்துல வருது, துக்க சம்யோக வியோகம். அப்புறம் இன்னொரு இதுல வருது, யோகம் கர்மஷு கௌசலம் அப்படின்னு வரும். அதாவது கர்மங்களில் திறமை ஆற்றல் அதுதான் யோகம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு.
அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆக்சுவலா அர்ஜுனனுக்கு மாத்திரம் உபதேசிச்சிருக்காரு, அவனை எப்படியாவது வந்து அவன் அணைஞ்சிருக்கிற அந்த நில குலைஞ்சு போயிருக்கான்ல உறவு பாசத்தினால அந்த யுத்த காலத்துல, அவனை எப்படியாவது எழுப்பணும்ன்றதுக்கோசரம் கர்மயோகமா சொல்லியிருக்காரு, பக்தி யோகமா சொல்லியிருக்காரு, தியான யோகமா சொல்லியிருக்காரு, ஞானமா சொல்லியிருக்காரு, ஞான விஞ்ஞான யோகமா சொல்லியிருக்காரு, அப்புறம் க்ஷேத்ரஜ்ஞ யோகம் சொல்லியிருக்காரு, விஸ்வரூப இதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய யோகங்களா சொல்லிட்டு வர்றாரு. ஏன் சொல்லிட்டு வர்றாருன்னா, வந்து எல்லாத்தையும் சொன்னாலும் இதையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, எல்லா தர்மங்களையும் வச்சு என்னையே சரண் அடைன்னு. புரியுதா? அங்கதான் வந்து அவன் ஆக்சுவலா அதைதான் பண்றான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு எல்லாம் 18 அத்தியாயத்தை அவனுக்கு சொன்னாலும் அவன் என்ன பண்றான், இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் முடிச்சிருந்தான். சர்வ தர்மான்னு பரித்தியச்ச மாம் ஏக்கம் சரணம் ரஜ. எல்லா தர்மங்களையும் விடுன, நம்ம தர்மத்தை எப்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், விழுப்பு நிலை தானே. இப்போ விழுப்பு நிலையில வாழ்கின்ற அர்ஜுனா, உன்னையே நீ வந்து எனக்கு அர்ப்பணி. புரியுதுங்களா? மனம் புத்தி வாழ்க்கையா தர்மங்களா எங்கதானே, தர்மமோ அதர்மோ அங்கதான். அப்ப என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன சரணடைஞ்சிரு, நான் சொல்லணும் நீ பண்ணு. நீ வந்து அவரை கொல்லல, உங்க தாத்தாவை நீ கொல்ல போறது இல்ல. உன் கையில இருந்து விடுபடுற அம்பு நான் விட்ட அம்பு. உன் கையில திரிக்கிற அந்த மலம், தோல் மலம், அம்பு விடுற பலம், அந்த உன் கண்ணனுடைய கூர்மை, புரியுதா, டார்கெட்டை பாக்குற கூர்மை எல்லாம் நான் அப்படின்னு எல்லாம் முதல்ல சொல்லிக்கிட்டு வராரு. எல்லாரையும் இந்த உலகத்துல பண்ற ஆன்மீகம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காபி பேஸ்ட், கட்டு காபி பேஸ்ட், கட்டு காபி பேஸ்ட். இங்கேயே புத்தி இல்லாத என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் குடிச்சுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க, நீ இன்னும் எஃபிஷியன்டா இருக்கணும், நீ இன்னும் இதுவா இருக்கணும். ஆனா முடிவானது என்னன்னா, எல்லாத்தையுமே ஒப்படைச்சணும், புத்தியில பணிவு வரணும். இங்க வந்து நம்ம முடிக்கிற ஆன்மீகம் பேசணும், கரெக்டா? இங்க வாழ்ந்து வந்து உலகத்துக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், என்ன ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு இல்லையா? பெண்ணா ஆணா பிறந்து உறவுகளுக்கு ப்ரூவ் பண்றதுக்கும் உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்கு மாதிரிதானே நம்மள இங்க வந்து சமுதாயம் நடத்திக்கிட்டு இருக்கு, உறவுகளா நடத்திக்கிட்டு இருக்கு. நீ நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், பேர் எடுத்து காமிக்கணும், என் பொண்ண பாரு, என் பையனை பாருன்னு நான் சொல்லணும், தலை நெஞ்சு நடக்கணும். இப்படி எல்லாம் அவங்க அவங்க ஈகோ எல்லாம் தீர்த்து. புரியுதுங்க? பட் இது கிடையாது. அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வந்து இங்க யாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்கு வரல, இங்க வந்து தனிமையா எழுந்த அந்த புத்தியில எழுந்த அந்த கவனம் வந்து உங்களோடது இல்ல, அது உங்களுடைய உண்மையான சுரூபத்தினுடைய லட்சணம். நீங்க வெறும் புத்தியிலிருந்து உங்க கை கால் வரைக்கும் தோட்ட வேலை பண்ற அந்த உடம்பு வரைக்கும் எல்லாமுமே கருவிகள். அவைகள் எல்லாம் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேரிருப்பிலிருந்து அறியாமை மயமாக தனி தோட்ட வேலை செய்பவராக, தனி திறமைகளை வளர்த்துக் கொள்பவராக இங்கு எழுந்து கொள்கிறார்கள். இந்த தனி திறமைகள் எல்லாம் பொய்ன்னு தெரியணும்னா ஆன்மஞானம் வேணும், சொரூப ஞானம் வேணும், தன்னை பற்றிய ஞானம் வேணும். ஆமா, ஆமா, இதெல்லாம் தான் இதனுடைய பேஸ். அதுல வந்து வழிகாட்டுதல் வந்து வேற எங்கேயும் எதுலயுமே கிடைக்காது. அப்சல்யூட்டா, அப்சல்யூட்டா கிடைக்கிற ஒரே இடம் உயிரோடு உடலோடு சத்பொருளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் குரு சந்நிதியை தவிர வேற ஒன்றே கிடைக்காது. இது எல்லாருக்குமே காபி பேஸ்ட், கட்டு காபி பேஸ்ட், கட்டு காபி பேஸ்ட். உன்னை எதுவாகவும் மாத்தி நீங்க இன்னும் புத்தியில பர்சியூ பண்ண வைப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல இருந்து சொல்லுவோம், இல்ல உள்ள வந்துருங்க, உள்ள ஒண்ணுமே இல்ல, உள்ள கடந்துருங்க. உள்ள ஒண்ணு இல்லாததுனால உள் கடான்னு வந்துச்சு நம்மளுக்குல. தமிழ்நாட்டு ஆன்மீகத்தோட பேஸ் என்ன, அந்த வார்த்தை தான் கடவுள், கட உள். அப்படின்னா கோபுரத்துல நின்றுறாத, வெளி உலக வாழ்க்கையில புலன்கள்ல நின்றுறாத, உள் பிரகாரத்தையும் கட. உள் பிரகாரங்கள் தான் மனம் புத்தி அகந்தை. கடந்தீங்கன்னா உள்ள கர்ப்ப கிரகம் இருக்கு. கர்ப்ப கிரகம்ன்றது நம் சொரூபம். அகந்தியை அழித்த பிறகுதான் வந்து
அகந்தை என்னதுன்னு நீங்க பார்க்கும் பொழுது அடாடா அகந்தை மாத்திரம் இல்ல மனம் சகலமும் அதனுடைய அதிலிருந்தே வருது. ஆனா அது தனியா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க பாயிண்ட் அவுட் இருக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் அதேதான். அதனால மனித சேவையே மானிட சேவையே பெரிய சேவைன்னுவாங்க, புரியுதுங்களா? மானிட சேவையே மகேசன் சேவை, அதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கு, எல்லாம் இதற்கெல்லாம் கவிதைக்கெல்லாம் நல்லா இருக்கு. உள்ள நீயே அடிபட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ பண்ணுவ, உன் சொத்தை கொடுப்ப, எல்லாம் பண்ணுவ, அன்னதானம் எல்லாம் பண்ணுவ. அன்னதானம் பண்ணிட்ட பிறகு அவங்க ஏதாவது தூத்தினாங்கன்னா உடனே மனம் தானே திரும்புறது, கரெக்டா? நீங்க வந்து குடும்பத்துக்கு எல்லாம் உழைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தனிமனிதன் கூட பாருங்களேன், இவன் இவன் உயிரை உருக்கி தியாகியா வாழ்ந்து அந்த குடும்பத்தையும் நிமிர்த்தி வைப்பான். அங்க வந்து குடும்பம் ஒரு நாள்ல என்ன பண்ண, நீ எனக்கு என்ன கொடுத்தன்னு கேக்கும். அப்ப கேக்கும் போது உடஞ்சி போயிடும் இல்ல, நீ பண்ணதெல்லாம் இது அப்படிதானே. எல்லாரும் உறவுகள் நல்லா அடிப்படுறாங்க. அதனால இங்க மனமே யார் துக்கப்படுபவன், யார் சந்தோஷமாக இருப்பவன், யார் திறமைசாலி, யார் தியாகி, யார் சேவை புரிபவன், பொறுமா எல்லாத்துக்கும் சாப்ட்வேரா மனிதன் கிட்ட எது நடந்துகிட்டு இருக்கு, எது வெளிப்படுது, அதுக்கு ஒரு இருப்பு இருக்கா, அதுதான் உள்கடை. நன்றி. அதாவது இப்ப என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாத பட்சத்துல விடுவிக்க இருந்து விடுவிக்கிற ப்ராசஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல அரிய சிறப்பான மேன்மைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஆகும்னா, இது நடக்கும் பொழுதுதான் நீ உன்னுடைய குடும்ப நிர்வாகம், உன்னுடைய மனைவின்ற ஒரு அந்தஸ்து, மகள்ன்ற ஒரு அந்தஸ்து, சகோதரின்ற ஒரு அந்தஸ்து, மற்ற உறவுகளுக்கெல்லாம் எந்தெந்த கதாபாத்திரங்களா நீங்க இருக்கீங்களோ, நீங்க உடம்பு எடுத்ததனுடைய மேன்மைகள்லாம் கூட அப்பதான் நடக்கும், புரியுதா? அப்பதான் நீங்க பர்ஃபார்மரா இருக்க முடியும். உங்க சுரூபமே என்னன்னு தெரியாம, புரியுதுங்களா? உங்க சுரூபமே தெரியாம நீங்க பண்ற எந்த கலைகளும் சரி, எந்த பெரிய பெரிய சேவைகளும் சரி, அதெல்லாம் கூட எப்படிமா இதுவாகும்? இதுக்கு வந்து நேரடியான வழிமுறைய வந்து நம்ம சகல விதமான ஜனங்களுக்கும் நேரடியா கத்துக் கொடுத்தவர் வந்து நம்ம அகந்தைய புடி. அது அது அகந்தைய புடிச்சேன்னா அகந்தை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல பேரிருப்பினுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன், அது அப்படியே ஈஸ்வரன் சொல்லப்படுற பெரிய ஒரு கடவுள் உண்மையாவே இருந்தார். வச்சுக்கோங்களேன், கடவுளும் உண்மையா இல்ல, கரெக்டா? உருவம் கொண்டு இல்ல, கரெக்டா? தனியா இல்ல, அவர் வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரிதான் இருக்காரு. அப்படியே உடம்போட இருக்காரு வச்சுக்கோங்களேன், உடம்போட இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை ஒருத்தர் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவரு தான் ஒரு உருவம் கொண்ட மனிதர் மாதிரியே எங்கேயும் மறைஞ்சு இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவரோட சேம் ரெப்ளிகா தான் நம்ம அகந்த, பொறுமா? ஆனா ரெப்ளிகால நம்ம மயங்க, அது உண்மையே இல்லை. அதை உடைச்சு அதுக்கு பின்னாடி போறதுக்கு தான் குரு சந்நிதி தான் ஹெல்ப் பண்ணும். குரு சந்நிதி ஹெல்ப் பண்ணும், சசங்கம் ஹெல்ப் பண்ணும். உலகம் பூரா இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், உரம் நல்ல தீரத்தனம் வரணும், எல்லாம் நேரம் வரணும், ஆட்படணும். எப்ப சந்தர்ப்பம் வருதோ வாங்கும், அப்படி இல்லைன்னா அங்கிருந்தே கேளுங்கோ, அங்கிருந்தே உங்க கேள்விகள் எல்லாரையும் இது பண்ணுங்க, மாரியப்பனை தொடர்பு கொள்ளுங்க. அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் கூட பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டாங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டான அதனுடைய முடிவுக்கு போகும். அப்பதான் இந்த நம்ம சமுதாய சேவை கூட வந்து உண்மையான சேவையா இருக்கும். நீங்க உங்க இதுவே தெரியாம நீங்க வந்து கோடி பேருக்கு தினம் தானே அன்னதானம் பண்றீங்க சேர்க்கிறேன், அது ஒரு ஷேல் ஆஃபரா இருக்கிறது. சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு கோடி பேருக்கு தினம் அன்னதானம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து சொத்து இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆட்பணம் இருக்கு. இது வந்து நீங்க அந்த குல அந்த குடும்பத்துல பிறந்ததுனாலன்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்படிதான் கிடைச்சிருக்கோம், வேற எப்படி கிடைக்கும்? பூர்வ புண்ணியத்தினால அந்த மாதிரி கிடைச்சிருக்கோம். பட் நீங்க உங்களை தெரியாம நீங்க என்ன பண்ணீங்க பிரயோஜனம்? சக்கரவர்த்தியா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கரெக்டா?
இந்த உடம்புல நரம்பு சதையா ஆணாகவோ பெண்ணாகவோ சக்கரவர்த்தி ஆகவோ இருக்கிற இவனுடைய மூலம் எங்க இருக்கு? இவன் தோற்றத்துக்கு எங்கிருந்து வரான்? இவன் சொல்லப்படுற இந்த உணர்ச்சி மயமா இருக்கிற உயிர் பௌதிக உயிர் மாறி இருக்கிற எல்லாரும் இப்ப தப்பான இடத்துலதான் தங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அவங்களுக்கு தெரிஞ்சது நிச்சய பிறகு இருக்கிற வாழ்க்கை தான், கரெக்டா? நிச்சய பிறகு இருக்கிற உடம்பு தான். அதை வந்து போஷாக்கு பண்ணிக்கிறது, அதை அழகுபடுத்துறது, அதை ஆற்றல் மிக்கதாக்குறது, அதை புத்தி கூர்மை உள்ளதா ஆக்குறது, இல்லையா? அதை வந்து எல்லாம் அறிஞ்சவர் ஆக்குறது, எல்லாம் தெரிஞ்சவர் ஆக்குறது, இவ்வளவுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நீ ஆக்குவதற்கு இதுவாகவும் நீ தோன்றி இருக்கிறா இல்ல, அதோட மூலம் தெரியணும். அதுக்கு எங்கே சப்ளை ஆகுது பவர்? அதுதான் அமைதியா. சரிம்மா, நல்லதுமா. Thank you.